இப்போ வந்து நம்ம பிளாஸ்டிக் ஒழிப்பை பற்றி பேசிகிட்டே இருந்தோம். இப்போ மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, டெய்லியுமே வந்துட்டு அவங்க வீட்டில் இருக்க குப்பைகளை வந்துட்டு வாய்க்கால்கள்லையும் நதிகள்லையும் தான் கொட்டுறாங்க. இது எவ்வளோ பெரிய ஒரு கேவலமான ஒரு விஷயங்கிறதா அப்படி நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஒன்றும் இல்லைங்க, நம்ம வீட்டில் குடிக்கிறதுக்கு தண்ணி வச்சுருப்போம். இந்த தண்ணியில் பக்கத்து வீட்டுக்கார வந்து எச்சி துப்பிட்டு போகிறான்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு எவ்வளோ கோவம் வரும். அது போல தானே நீர்வாழ் உயிரினங்களும் நமக்கு தேவையில்லாத கழிவுகளை அந்த நீரில் கொட்டினா அந்த உயிரினங்கள் வந்து கேள்வி கேட்காதுங்கிற தைரியத்தில் தான் நீங்கள் கொட்டிகிட்டு இருக்கீங்களா? இதனால் எத்தனை உயிரினங்கள் அழிஞ்சு போச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியல. அதோட சீரியஸ்னஸ் லைஃப் சைக்கிள்ங்கிறது வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம், அதை நாம் அழிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இப்போ வந்துட்டு நிறைய கழிவுகளை வந்து நீர்வாழ் உயிரினங்கள் வந்துட்டு சாப்பிட்டுட்டு இருக்கு. இப்போ அந்த உயிரினங்கள் எல்லாம் அழிச்சதுனால கொசுலாம் நிறைய உற்பத்தி ஆகிட்டு இருக்கு. இந்த மாதிரி விஷயங்களை தயவு செஞ்சு தவிர்க்கணும். இயற்கை வளத்தை அழிக்கக்கூடிய ஒரு விஷயம்னா அது பிளாஸ்டிக் தான். ஒரு பிளாஸ்டிக் வர்றதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய அதனோட வளர்ச்சியும் பிளாஸ்டிக் வந்ததுக்கு போகிற வளர்ச்சியும் எப்படி இருந்துச்சுன்னா நிறையா வந்து பொருளாதாரத்தையே வளர்ச்சி இருந்துச்சு. ஆனால் இயற்கை வளத்தை அழிக்கக்கூடிய ஒரு விஷயம்னா அது வந்து பிளாஸ்டிக் தான். அதனால் மக்கள் புரிஞ்சுக்கிட்டு அதை தடை பண்ணுறதுக்கான விஷயத்தையும் எல்லா பிளாஸ்டிக் இருக்கலாம், ஆனால் டெய்லியும் யூசேஜ் பண்ணுற பிளாஸ்டிக்கை வந்து கண்டிப்பாக வந்து அதனால தான் வந்து நீர் வளத்தையும் வந்து பொருளாதார ரீதியாகவும் இயற்கை சூழ்நிலையும் பாதிக்கப்படுது. அதை வந்து சரிப்படுத்தணும்னா டெய்லியும் வந்து இந்த டிஃபன் கடைக்கு போனீங்கன்னா கொஞ்சம் சாம்பார் வாங்குறதுக்கு பை கொண்டு போய் கேரி பே கறிகளில் பை போங்கிறது கேரி பை எல்லாமே கைப்பை எடுத்துருப்பாங்க, தூக்கு எடுத்துருப்பாங்க. அதை வந்து நம்ம கம்மி பண்ணாலே பிளாஸ்டிக்கை வந்து நம்ம ஒழிச்சிடலாம். அதனால் வந்து மக்கள் வந்து ஒரு பிளாஸ்டிக் ஒழிக்கணும், எல்லாருமே வந்து பழைய மாதிரிக்கு கொண்டு போவாங்க, பை எடுத்துருப்பாங்க, டீ வாங்குறதுக்கு வந்து கேரி பேக் எடுத்துகிட்டு போவாங்க, அந்த டிஃபன் பாக்ஸ் எடுத்துகிட்டு போய் கொண்டு போவாங்க. ஆனால் பிளாஸ்டிக்கை எந்த பிளாஸ்டிக் ஒழிப்போம், நாட்டின் வளத்தை உயர்த்துவோம். எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் பாஸ்கர், கட்டவாயத்தலை கிராமத்திலேருந்து பேசுகிறேன். இந்த மாதிரி காவேரி மீட்பு குழுன்ற ஒரு குழு அமைச்சு நாங்கள்லாம் வந்து சமூக சேவைகள்லாம் நிறைய பண்ணிகிட்டு இருக்கோம். என்னென்ன சமூக சேவைன்னா, ஐயன் வாய்க்கான்னு ஒரு வாய்க்கால் இருக்குது, அதெல்லாம் தூர் வாரினது, ப்ளஸ் மணல் ரீச்சை வந்து தடுத்து நிப்பாட்டினது. அப்புறம் சமூக சார்ந்த என்ன பிரச்சனைகளாக இருந்தாலும் நாங்கள் வந்து முன்னெடுத்து பண்ணுறோம். அதை விட என்னென்னா, நாங்கள் வந்து டஸ்ட்பின் வந்து கோயிலுக்கு கோயில் இங்கே இருக்கிற கிராமத்தில் இருக்கிற கோயில் எல்லா கோயிலுக்கும் டஸ்ட்பின் வந்து கொடுத்துருக்கோம். அது இல்லாமல் ஸ்கூலுங்களுக்கும் கொடுத்துட்டு விழிப்புணர்வு கொடுத்துட்ருக்கோம். நாங்கள் வந்து ஏன் டஸ்ட்பின் கொடுக்குறோம் அப்படின்னாக்க, இந்த டஸ்ட்பின் கொடுக்கறதுக்கு காரணம் என்னென்னா, மக்கள் வந்து பயன்படுத்துகிற பிளாஸ்டிக்கை வந்து முறையாக வந்து பயன்படுத்த மாட்டேங்குது. இது வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் வந்து பொருளாதார வளர்ச்சியில் வந்து நம்மளோட வளர்ச்சிக்காண்டி நம்மளோட சௌகரியத்துக்காண்டி தான் பிளாஸ்டிக் கண்டுபிடிச்சி விட்டுருக்காங்க. ஆனால் நம்ம பயன்படுத்துகிற முறை வந்து தப்பு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹோட்டலுக்கு போனோம்னா ஒரு கேரி பேக் தராங்க, ப்ளஸ் சாம்பார் இந்த மாதிரிலாம் போட்டு கொடுக்குறாங்கன்னா, அந்த சாம்பார் கொடுத்தாலுமே வீட்டில் போய் சாப்பிட்டு அந்த இதை வந்து ஒரு வாஷ் பண்ணிவிட்டு அதை தனியாக ஒதுக்கி பிளாஸ்டிக் தனியாகவும் மக்கும் குப்பை மக்கா குப்பையை தனியாக வீட்டில் பிரித்து அவங்கவுங்க ஒவ்வொருத்தவங்களும் தனிப்பட்ட வீட்டில் வந்து ஒவ்வொருத்தவங்களும் தனித்தனியாக பிரித்து கொடுத்தாங்கன்னா, இந்த நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சமூக சீர்கேடு வந்து எங்கேயுமே இல்லாமல் தண்ணியில் வந்து ஏரி குளம் வாய்க்கால் ஆறு இதில் எல்லாத்துலேயும் கொண்டு போய் குப்பையை கொட்டுக்கிட்டே இருக்காங்க. இது மாதிரி ஒவ்வொரு மனுஷனும் வந்து கடைப்பிடிச்சோம்னா கண்டிப்பாக இந்த வந்து சீர்கேடு வந்து தவிர்த்துடலாம். அதே மாதிரி பிளாஸ்டிக்கை பொறுத்தவரையிலும் நண்பர்களோடு சேர்ந்து அவர் பாஸ்கர்லாம் சொந்தமாகவே கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபா வரையிலும் மக்கும் குப்பை மக்கள் குப்பைன்னு சொல்லிட்டு பிளாஸ்டிக் பக்கெட் வந்து ஸ்கூலு அதேமாரி கோவில்கள் பொது இடங்கள் இந்த மாதிரி இடங்களுக்கு வந்து நாங்கள் இலவசமாக கொடுத்து அதை வந்து ஊக்குவிச்சுட்டு இருக்கோம். ஸ்கூலில் போயிட்டு சின்ன வயசுலேருந்தே இந்த மாதிரி பிளாஸ்டிக் தவிர்க்கணும், அது மாதிரி சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும் அப்படிங்கிற அவேர்னஸ் ப்ரோக்ராம் நாங்கள் அப்பப்போ கொடுத்துக்கிட்டு இருக்கோம்.